ஹாய், நம்ம ஸ்டுடியோலேருந்தே இப்போ ஃபேஸ்புக் லைவ் போகிறோம். ஜென்ரலாக ஃபேஸ்புக் லைவ் போகிறது யூனோ ஹவ் ஐ ஃபீல் அட் லைக் ஐயோ என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வி ஹாவ் ஃபோர் டேலண்டட் பீப்புள் ஹியர். ராஜாவின் இசையில் தொடங்குதம்மா அப்படிங்கிற கான்சர்ட்காக வந்திருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸ் பிரேக் பண்ணாமல் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சீ தெம். எல்லாமே அந்த சைடு தான் இருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னா யூ கேன் சி தட்ஸ் கார்த்திக் ராஜா சார், சிங்கர் ஸ்ரீராம் சார், சிங்கர் ரீட்டா அண்ட் பவதாரிணி. Women with few words அப்படினு சொல்ல man with few words தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். So Bhavatharini, I'm going to start with you. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேச போறீங்க. So concert is very exciting ல. I mean எல்லாருமே they're looking forward to see. So நிறைய பேர் வந்து பார்க்கிறதுக்கு வெயிட் பண்றாங்க. என்ன சாங்ஸ் எல்லாம் இருக்கும்ன்றதுக்காக வெயிட் பண்றாங்க. So நீங்க உங்களுடைய சாய்ஸ் எல்லாம் சொன்னீங்களா அண்ணன் கிட்ட? ஆமா. Yeah, ஸ்ரீராம் அவங்கிட்ட சொன்னேன். Headmaster கிட்ட சொன்னேன். Yeah. அவங்கிட்ட சொன்னேன் song choice. மயில் போல definitely. நீங்க மயில் போல பாடுறீங்களா concertல? Yeah, definitely. Definitely. Okay. And Rita, நீங்க how excited are you to be a part of this concert? நான் வந்து ஒரு at least ஒரு 2-3 months முன்னாடியே ஒரு நாள் அவர் கால் பண்ணி சொன்னாரு, நவம்பர் 4th டேட் ஃப்ரீயா அவைலபிளா ஷோ இருக்கு அப்படின்னு. I said okay, anyway, anywhere, any day உங்க ஷோனா சொல்லுங்க, நான் வந்துருவேன். ஸோ நவம்பர் 4th டெஃபினெட்லி ஐ மீன் அப்படின்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்பலேருந்து நான் வந்து சாங் லிஸ்ட் என்ன சாங் லிஸ்ட் என்ன சாங் லிஸ்ட் என்னன்னு கேட்டுட்டே தான் இருந்தேன். இப்பதான் ரெண்டு நாள் முன்னாடி சாங் லிஸ்ட் கொடுத்தாங்க, அதுல என்னோட ஃபேவரட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டேன். ராஜசரோட கோடிக்கணக்கான ஃபேன்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் நம்ம ராஜசர் பத்தி கேட்டாலும் ஒரு கை அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாரு சிங்கர் ஸ்ரீராம். சோ நீங்க சொல்லுங்க, ஐ மீன் லிஸ்ட் எல்லாம் நீங்க தான் டீப் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆமே கான்சர்ட். நீங்க எவ்வளவு டைம் கொடுத்தீங்க சொல்லுங்க, பேஸ் பண்ணி நான் பேசுறேன். Facebook எவ்வளவு நேரம் எவ்வளவு கெபாசிட்டி தாங்கும், எவ்வளவு நேரம் போகும், நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ பாருங்க நமக்கு. Let me put short and sweet. Everybody saying I'm all excited about the show because this has been my dream for a very very long period and performing his numbers on stage with Karthik, it's an additional bonus for me, and of course Bhavatharini is going to sing, and that's another added surprise for us. Of course Rita, she's a fantastic singer, she's going to join us for the show. Nariya paadal neenga definitely edirpaathu indha paadala na kekkanum appdinu vandu aasa pattu kekkar maari definitely andha paadal irukum, andha nambikai engalukku irukku, andha nambikkoda neenga vaanga kandippa indha show neenga enjoy pannuveenga definitely. And of course கார்த்திக் ராஜா சாரும் இங்கே இருக்காரு. எல்லாருமே அவங்க எக்ஸைட்மெண்ட் ஷேர் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய ஷோஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, டு ஷேர் அ ஸ்டேஜ் வித் ராஜா சார் ஆஸ் அ மியூசிஷியன் அப்படின ஒரு இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங் பத்தி கேன் யூ ப்ளீஸ் ஷேர்? ஆஸ் அ மியூசிஷியன் ஐ ஹவ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் டாட்ஸ் மியூசிக். யூசுவலா டஃப்பா இருக்கும் அண்ட் அப்பாவோட ஸ்கோர்ஸ் எல்லாம் அண்ட் என்கிட்ட வரும்போதே கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவாங்க, லைக் நீ அரேஞ்ச் பண்ணிட அப்படிங்கிற மாதிரி. So it's like it's just having fun doing Appa's songs here nama shola and இல்லங்க வெள்ளையன பாக்க ஃபன் மாதிரி இருக்கும், உள்ள இறங்கினா வேற மாதிரி இருக்கும். ஆமா, ஐ மீன் அவர் அந்த ஸ்டேஜுக்கு வராரு அப்படின்னு போது அது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர்டா இருப்போம் பயங்கரமா, பட் ராஜசர் அந்த ஸ்டேஜுக்கு வராரு அப்படின்னு போது சின்னதா ஒரு ஃபீலிங் உள்ளுக்கு வரும். அப்பா வரலையே, அவர் வரல, அப்பா இஸ் இன் ஹைதராபாத் ஷோ நெக்ஸ்ட் டே அவருக்கு ஷோ, அது கிளியரா சொல்லிடுங்க. சார் இல்ல, அவர் வந்து ஹைதராபாத் ஷோல இருப்பாரு, ஹைதராபாத் ஷோல இருப்பாங்க. அவரோட பிரசன்ஸ் அவரோட இம்பாக்ட் கண்டிப்பா யூ ஃபீல். Every day you feel that. அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு லாங் டைம் போகும்போது அந்த சாங் கேட்கும் போது அந்த இம்பாக்ட் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கு. பட் ஸ்டில் அவரோட நீங்க ஸ்டேஜ் நீங்க கண்டிப்பா நிறைய வாட்டி ஷேர் பண்ணிருக்கீங்களா? சோ அந்த ஒரு மூமெண்ட் டில் ஹி கம்ஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஆஃப்டர் ஹி கம்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஒன் ஒரு ஆரோ ஒன்னு கிரியேட் ஆகும்ல? இல்ல, எனக்கு சாரோட ஸ்டேஜ் ஷோ நான் பாடினது கிடையாது, இல்ல ரெண்டு ஷோ பாடிருக்கேன், பட் ஐ வாஸ் நாட் தி மெயின் சிங்கர். பட் எனக்கு கோரஸ் பாடிக்கணும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவரோட. எப்படின்னா அவர் வர வரைக்கும் ஃபுல் ரகணும் நடக்கும் உள்ள வாய்ஸ் ரூம்ல, அப்படியே இஷ்டத்துக்கு பேசிட்டு மாரட்ட அடிச்சுட்டு இருப்போம். அவர் அங்க வராருன்னு ஒரு நீங்க யாரும் சொல்ல வேண்டாங்க, பின் ட்ராப் சைலன்ஸ் இஸ் தி வேர்ட், யூ ஜஸ்ட் ட்ராப் அ பின், யூ கேன் ஹியர் தி நாய்ஸ் ஆஃப் தி பின். அவ்வளோ பயம் அது வந்து. அப்ப நாங்க எல்லாம் தெனாலே ஆடுவோம், எல்லாத்துக்கும் பயம், அவர் பார்த்தா பயம், நின்றா பயம், பேசினா பயம், அவ்வளோ பயம் இருக்கும். ஏன்னா தட் இஸ் த ரெஸ்பெக்ட் வி ஹேவ் ஃபார் நாய். And if you ask me, என்னால் வந்து எனக்கு அவர் பேசுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா அவ்வளோ பேசணும்னு தெரியாது. ஐ கான்ட் ஈவன் சே ஈவன் ஃபியூ லெட்டர்ஸ், ஃபர்கெட் அபவுட் வேர்ட்ஸ், ஐ கான்ட் ஈவன் சே, ஏன்னா மை ரெஸ்பெக்ட் ஃபார் மிஸ் ஸோ மச். அது வந்து ஏன் ஏன் அளவுக்கு என் நாலேஜ் அளவுக்கு சொல்கிறேன்னு ரொம்ப வியந்து போய் எனக்கு இப்போ ஆக்சுவலாக வார்த்தை வரல, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா on the 10 years from 93 to 2003 I've had the best period in my life as a musician. Enna life la sadichana idana sadichana appo 10 varsham chorus paadna adu
நான் இப்படி இல்லை காலர் இன்னும் பெருசாக தச்சு தூக்கி வச்சுக்கிறேன் காலரை அப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா அது எனக்கு பெருமை. நிறைய பேர் நீ தவம் கிடக்குறாங்க அவர்கிட்ட பாடணும்ட்டு, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது 10 வருஷம். That's a golden period in my life, definitely. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா வந்து எங்களுக்காக ராஜசருடைய சாங் ஒன்று ப்ளீஸ் நீங்கள் பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனசுல திங்கள் வந்து காயும் போது வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா வண்ணங்களை சேர்த்தபடி எண்ணமெல்லாம் மாறுமம்மா உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொண்ணம்மா சின்ன கண்ணே செந்தன் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல எந்த பாட்டு முடிஞ்சாலும் நீங்க உடனே அதுக்கு நெக்ஸ்ட் வர மியூசிக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலி போன ஷோல ஒரு ஜோக் பண்ணலாம்னு நினைச்சோம், அப்ப வேணான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்னன்னா இப்ப இந்த சாங் இருக்குல்ல சுந்தரி, அதோட ஓபனிங் வந்து ஃப்ளூட்ல வந்து வீட்டுக்கு வந்து பிளே பண்ணுவாங்க. Like he'll come back home and he'll play the song for you. Yeah. That's one special feeling. That's only feeling. Special songs. Okay, those are like special songs. So andha madri Kanmani has been ungalku. Kanmani, ama Kanmani on board. Actually first time Lata Mangeshkar kuda work pannite adena indha part. Illa illa even before that. Inna oru song. Appavum Shenbagamena. இல்ல இல்ல அது ஆஷாஜி. இன்னும் ஒரு சாங், ஒரு கோஸ்ட் மூவியோ ஏதோ சம்திங் பாடியிருக்காங்க அந்த சாங். இதுவா எங்கிருந்தோ அழைக்கும் என் ஜீவன் என் உயிரும் கரந்தே அது பாடும் சேர்ந்திடவே உன்னை. அந்த சாங் வந்து அப்பா வந்து ஸ்பெஷலாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு வந்து காலையில் காலையில் இஸ் நெவர் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்டூடியோ. ஒரு கேசட்டில் ஒரு காப்பி எடுத்துகிட்டு வந்து மார்னிங் எங்கள் அம்மா பேர் ஜீவா, ஜீவா ஜீவகணி, அண்ட் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டேப்பில் எங்கள் அம்மா உட்கார வச்சுட்டு டேப்பில் இந்த சாங்கை ப்ளே பண்ணாங்க. இங்கிருந்து தேர்ட் பீஜம் வரும்போது எங்கள் அம்மா விழுந்து பயங்கரமாக அழுதுவாங்க, பயங்கரமா அழுது. ஏன் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எது எதுக்கு அழுகுறாங்க, நான் சின்ன பையன் இல்ல ஸோ எனக்கு ஒன்றும் புரியல எதுக்கு அழுகுறாங்க எதுக்கு அழுகுறாங்க. அப்புறம் கேட்டா இவங்கெல்லாம் நாங்க சின்ன வயசுல கிராமத்துல இருக்கும்போது அவங்க சாங் எல்லாம் கேட்டிருக்கோம் ரேடியோல, பட் இட்ஸ் லைக் அ ட்ரீம் கம் ட்ரூ. இவ்வளவு பெரிய சிங்கர் வந்து அப்பாவுக்கு பாடுறது வந்து இட்ஸ் லைக் எங்க போய் ரீச் பண்ணிட்டாங்க அப்பா. Travel as a small kid in some village sadhanma valante appdi irukku oru chinna paya vandu is grown up to this level of calling Asha Lata ji Asha ji ivungalla vandu industry rule panna aalunga north la pathina ethana varsham 80 years I think 1925 la epo aarambichanga and andha alukku success paathavanga and andha professionals அவங்க ஃபீல்டில் அவங்க தான் அவங்க வந்து பாடுறாங்கன்னா நத்திங் லைக் இட். அதுக்காக தான் அழுதேன் அப்படின்னு சொன்னாங்க.
லைக் எங்களுக்குலாம் வந்து ஒரு தாலாட்டு பாட்டுனா வந்து ராஜேஸ்வருடைய பாடல்கள் எங்களுடைய லைஃப் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. அந்த பாட்டுலாம் பாட வச்சு எங்களை தூங்க வச்சிருக்காங்க. அந்த பாட்டை நாங்க கேட்டிருக்கோம். சோ அப்பதான் யூ பிகம் வெரி ஃபெமிலியர் இந்த பாட்டுலாம். ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் யூ ரியலைஸ் இந்த பாட்டுலாம் அந்த பாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி யூ கிவன் அஸ் அமேசிங் மியூசிக் எஸ்பெஷலி கார்த்திக் ராஜா சார் பவதாரி. எனக்கோ என் தம்பி தங்கச்சிக்கோ அப்பா தாலாட்டு பாடணும் கிடையாது, எங்க அம்மா பாட மாட்டாங்க. The sacrifice we made, like not being with our father during our most important period of our life. Definitely. But luckily I got to work with him and that's, it's like, or do I, Yanaka, I got that luck. So he's dad's pet. Neenga da chellama? Petten, idu vera, see, all three are equal. Avangala porutha varaikum. But enna na, இவ வரும்போது ஏதாவது டென்ஷன்னா நம்ம ஒரு மேட்டர். நீங்க வந்து எங்க கடைய ஓபன் பண்ணுங்க. என்ன கடை அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல இட்ஸ் லைக் லிசன் யூ ஆர் நாட் ஈவன் டாக்கிங் இட் ஜஸ்ட் கிடிங் ஜஸ்ட் கிடிங் 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 சோ இட்ஸ் லைக் என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்பா. யுவன் வரும்போது ஏன் யுவன் ரொம்ப நாளா வரல வீட்டுக்கு, இல்ல துபாய் போயிட்டு இருந்தேன், துபாயில என்ன பண்ணிட்டு இருந்தேன், இல்ல ஹாலிடேஸ் அந்த மாதிரியா. சோ வீட்ல அப்பாவோட விசிபிலிட்டியில இருக்கிறது அந்த ஒரு இது. இது வேற ஸ்டேஜ்ல அங்க மலேசியா ஷோல ஹே பேபி பேபி அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேஜ்ல. அப்பா இது நடந்தது ஸ்டேஜ்ல பேபி. நானும் அப்பா யார பேபி பேபின்னு கூப்பிடுறாங்க. நாங்க ஏதோ பின்னாடி ரோல உட்காந்து பார்த்து திரும்பி திரும்பி பார்த்தா பேபி கார்த்திக் ஒன்னதான். நானா எந்திரிச்சு நில்ல. இந்த ஷோல எல்லாமே அவன் தான் பார்த்தான், நான் எதுவுமே பாக்கல. என்ன போட்டேன் இல்ல நத்திங் லைக் தட். நான் போய் மைக் செட்டப்ல சிங்கர்ஸ் வந்து அப்பா இல்லாத டைம்ல வந்து எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிடுவாங்க. சோ தேர் இஸ் நோ ஒன் டு ரன் த இது. அண்ட் மியூசிஷியன்ஸ் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் வேலையே நடக்காது. அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. சோ நான் மைக் எடுத்து ரெடி, நீங்க வாசிங்க அவங்க வாசிங்க, மைக் செக் பண்ணுங்க, எல்லா மைக்கும் செக் பண்ணுங்க, இந்த மாதிரி சின்ன ஹெல்ப் தான் பண்றது. சோ அப்பாவை ஒரேடியா நான் ஸ்டேஜ்ல வந்து இவனால தான் இந்த ஷோவே நடக்குது அப்படிங்கிறேன். ஸோ அவங்ககிட்ட என்ன வந்து ஒரு இதுவா பாக்குறாங்க, ஃபேமிலியா பார்க்கும்போது அவங்ககிட்ட ஈஸியா அங்கிள் நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்லி ஐ கேன் கெட் தி ஜாப் டன். சோ அண்ட் உங்க மத்தியில வந்து தேர் ஆர் டூ குட்டீஸ் ஓவர் தேர், அவங்க ரெண்டு பேரும் நீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும் நான் கேக்குறேன். சோ அவங்க எங்க ஷோல ஒன் ஆஃப் தி தே ஆர் பார்ட் ஆஃப் தி ஷோ சூப்பர் சிங்கரா சூப்பர் சிங்கர் அண்ட் வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் தேம். ஹரிகரன் அண்ட் மோனிகா மோனிகா. சோ நீங்க ரெண்டு பேரும் வந்து ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? பெரிய பெரிய இவங்க எல்லாம் நிறைய பாடல்கள் பாடிருக்காங்க, எல்லாருமே வந்து அவருடைய சாங்ஸ் எல்லாமே அவ்வளவு தெரியும் உங்களுக்கு. சோ நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க சாங்ஸ் எல்லாம் பாட டு ஷேர் ஸ்டேஜ் வித் such you know amazing people talented people? கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் எங்களோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேற, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் பாடிடலாம் அந்த கான்ஃபிடன்ஸ் தான். நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்னோட ரொம்ப நாள் Dream இது, முன்னாடி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணனும்னு இந்த மாதிரி ராஜராகம் பாடும் நேரம் பாரே அழைக்கிறான் மாதவன் நிறை மேத்தவன் மணிமுடியும்
மயிலிறகும் எதிர்வரவும் துதி புரிந்தே மாதவா கேசவா ஸ்ரீதரா தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே வாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே ஞானவாசனாடினேன் வேதகானம் பாடினேன் கால காலம் நானுனே தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே காதில் நான் கேட்டது வேணுகானாமிருதம் கண்ணில் நான் கண்டது கண்ணன் பிருந்தாவனம் மாயனே நேயனே மாசில்லாத தூயனே ஆத்ம ஞானம் அடைந்த பின்னும் தேடினேன் தேவ தேவா தாமரை பாதமே Very nice. So, a lot of talented people out there on stage le, yes. to perform. And November 4th, anike nadakkudhu. November 4th, Music Academy. And at 6:30. Bhavata is there, Rita, MJ Sriram, myself, Madhubala Krishnan, and many other singers. Amlo Sendu. And two other female singers are joining the show. Akila and name is Akila and Savita Silo. So I'm gonna join Patanga. So it's going to be pretty intense. Okay, music lovers LRP and the information of convey panitanga. Up out a best best and it's gonna be only musical evening. Nice. It's gonna be no gimmicks. No gimmicks, nothing. ஏதேதோ என்னும் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே நீதானே புன்னகை மன்னன் ஒன்றானே நானே பண்பாடும் பாடகன் நீயே உன்றாகம் நானே ஏதேதோ என்னும் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே பூக்கள் மலர்கின்றன
பவதாக்கு ஒரு சாங். ஆமா, வாட்ஸ் யுவர் சாங்ஸ்? யா, வெரி நைஸ் ரீதா. வாட் இஸ் இட் யுவர் சிங்கிங்? ஒளிலே பா, ஒளிலே, மயில் போல, மயில் போல, அண்ணா தாடுற, மயில் போல. இட்ஸ் மை ஃபேவரட். அண்ணா அண்ணா தாடுற. இல்ல இல்ல, நீங்க பாடுற பாடு. ஓகே, ஐ சிங் யுவர் ஃபேவரட். ஓகே, நேற்று இல்லை, நான் அதன பாட்டு எப்பவும் நாராஜா. பாடும் இசையின் இசைக்கும் கோயில் நீ தானாவா எந்த நெஞ்சல் நீங்காத தென்றல் நீ தானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திரு தில்லானா. கண்மணி Thank you. I just have one small request to make.